அக்கா வணக்கம்க்கா. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குக்கா? விஜயகாந்த் தான் போடுவோம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? தேமுதிக. நான் வணக்கண்ண. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ண? தேசிய திராவிட முன்னேற்ற கழகமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். யாரோட கட்சி? விஜயகாந்த். தம்பி வணக்கம். தம்பி, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? கம்பல்சரி விஜயகாந்துக்கு தான். அண்ணா வணக்கண்ண. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? உங்களுடைய ஆதரவு வந்து விஜயகாந்துக்கு தான் சார். அக்கா வணக்கங்க. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குக்கா? விஜயகாந்துக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? தேமுதிக. எதனால? இல்லை, நான் அவர் வரணும்னு எதிர்பார்த்தேன் அவர் இருக்கும் போதே. இப்போ அவர் இல்லை, அவர் கட்சி அதை வரட்டும் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். அவங்க வந்தால் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லாரும் வராங்களே சார், அவரும் ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஏன்னா நீங்கள் கேட்டால் இப்போ அடுத்தது விஜய் வரேன்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் என்ன செய்யறான்னு பார்ப்போம்ல. இப்போ வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன செய்கிறாங்கன்றது தெரியும். வாய்ப்பு கொடுக்காமலேயே அவருக்கு என்ன செய்யறான்னு தெரியாதுல்ல. விஜயகாந்த் இருக்கும் போது அவர் எவ்வளோ நல்லது செஞ்சாரு அது தெரியாது. செத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கு அது செஞ்சாரு இது செஞ்சாரு அது இதுன்னு எவ்வளோ கூட்டம் வந்தது. ஆனால் அவர் இருக்கும் போது ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் செஞ்சிருந்தார்னா அது நல்லா இருந்திருக்கும்ல. பேர் இருந்திருக்கும்ல, பேர் இல்லாமல் ஆக்கிடுச்சுல. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் அவர் பேர் இருக்குது, தலைவர்ன்ற ஒரு பேர் வச்சிருக்காருல்ல. அதனால் இன்றைக்கும் அவர் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அவரோட கட்சி இருக்குது, வரட்டும். வந்தால் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். அண்ணா வணக்கண்ண. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? எங்களுடைய ஆதரவு வந்து விஜயகாந்துக்கு தான் சார். எதனாலண்ணா? இல்லை, உண்மையை பேசுகிறவங்களுக்கு வந்து உண்மையை பேசுகிறவங்களுக்கு வந்து உலகத்தில் இல்லை, பொய் பேசுகிறவங்க தான் உலகத்தில் இருக்காங்க. உண்மையாக பேசி உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யறதுங்கள உயிர் இருக்க மாட்டாங்க. பொய் பேசி வாழ்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க, நாட்டை கொள்ளடிச்சின்னு ஏமாத்திக்கினு, அதை செய்கிற இதை செய்கிறேன்னு சொல்லி மக்களை தூண்டி ஏமாற்றி மக்களுக்கு எதுவுமே செய்யாத, சரியான முறையில் போய் சேராமல் அது ஏமாத்துறது. அதனால் வந்து இவரும் அப்படி இல்லை, கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லது செய்யணும். அவர் இருந்தார், அவர் இருக்க முடியல. அதனால் எங்களோட ஆதரவு அவரு தான். இருக்கக்கூடிய தலைவர்களே விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வந்து உண்மையான தலைவர். உண்மையான தலைவர் யாராவது காமராஜருக்கு அடுத்தது, எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் தான். சூப்பர்ண்ணா. அடுத்து அவர் இறந்துட்டார, எப்படி உங்கள் ஆதரவு சொல்கிறீங்க? எங்கள் ஆதரவுனா அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம பிரபலதா இருக்காங்க, அவருடைய மகன் இருக்காரு, அவங்களுக்கு அந்த ஆதரவு. அக்கா வணக்கங்க. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குக்கா? விஜயகாந்துக்கு தான் போடுவோம். எதனால? அவர் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சிருக்காரு. நல்லதை செஞ்சிருக்கிறது தான் தெரியல யாருக்குமே. இப்போ அவர் இறந்த பிறகுதான் எல்லாமே தெரியுது, நிறைய மக்களுக்கு தெரியுது. அவருக்கு இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் பசி ஆத்துறாரு. அதனால என் ஓட்டு அவருக்கு தான் ஆதரவு. அவர் இறந்துட்டாப்லையே. அவங்க பசங்களுக்கு இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க யார் நின்னாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு. தேங்க்யூப்பா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? தேசிய திராவிட முன்னேற்ற கழகமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். யாருக்கு? யாரோட கட்சி? விஜயகாந்த். கேப்டனுக்கு தான் உங்க ஆதரவு? கேப்டன். கேப்டன். எதனாலண்ணா? அவரு தான் உலகத்துக்கே, உலகத்தை எனக்கு தமிழ்நாட்டுக்கே சோறு போட்டு, இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு உன்னதமான தலைவர் அவர். அதனாலே அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவரோட ரசிகன் தான், சின்ன பிள்ளையிலேருந்தே. இப்போ அவர் நம்ம இழந்துட்டோம். கண்டிப்பாக. இப்போ அவர் இல்லை. ஆமாம். இப்போ உங்களோட ஆதரவு யாருக்கு? கண்டிப்பாக அவரோட பையன் விஜய் பிரபாகரன், கேப்டன் விஜய் பிரபாகரன். தேங்க்யூண்ணா. மூமெண்ட்ஸ். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கள் சார். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்குமா? நான் யாருக்குமே ஓட்டு போட போகிறதில்ல சார். ஏம்மா? வேஸ்ட் ஆகட்டும். யார் வந்து என்ன செய்கிறாங்க, எதனால் ஓட்டு போடணும்? இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டை தூக்கி அங்கே போட்டுட்டாங்க. மக்களுக்கு எவ்வளோ சிரமம் படுறோம். கோயம்பேட்டில் பொழைக்க முடியல. சம்பாரித்து பொட்டிச்சு அறுத்துட்ட முண்டிச்சு நாங்கள் சம்பாரித்து சோறு துண்டுறதுக்கு எங்களுக்கு வியாபாரம் இல்லை. மார்க்கெட்டை தூக்கி அங்கே போட்டாங்க, பஸ் ஸ்டாண்டை தூக்கி போய் எப்படி பொழைக்கிறது நாங்கள்? அவங்கவுங்க வந்து கான்ட்ராக்ட்டுன்னு வேலைக்கு விடுறாங்க. பிள்ளைங்க படிச்சுட்டு அதாவது படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்குது. மக்களுங்க எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க, இளைஞருங்க. அவனுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க சொல்லு,
எல்லாருக்கும் வேலை கொடுத்த பிற்பாடு நாங்க மக்கள் ஓட்டு போறோம் சேர்ந்து. இல்லமா, பஸ் ஸ்டாண்ட மாத்தினது காரணம் அங்க வந்து போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு தான் மாத்தினாங்க. அது கொஞ்சம் பஸ் இங்க போட்டு கொஞ்சம் பஸ் அங்க மாத்தி இருக்கலாம்ல, எல்லாத்தையுமே தூக்கிமே அங்க போட்டா நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம். இங்க இருந்து போய் பஸ் அங்க இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் அங்க உள்ள போக ஒரு பஸ் ஒரு கிலோமீட்டர் நடக்க விடுறீங்களே, எப்படி நடந்து போறது நாங்க? ஒரு பழம் வாங்கி எடுத்து போக முடியுதா? ஒரு பூ வாங்கி எடுத்து போக முடியுதா? ஒரு காய்கறி வாங்கி ஊருங்களுக்கு எடுத்து போக முடியுதா? சும்மா கை வீசின்னு போறதாக்குது நாங்க. சரிம்மா, ஓகே, இவங்க தான் பஸ் ஸ்டாண்ட மாத்திட்டாங்க, இவங்க ஆட்சி பிடிக்கல, வேற யாருக்காவது ஓட்டு போடலாம்? என்னுடைய ஓட்டு யாருக்கும் கிடையாது, நாங்க ஓட்டு யாருக்கு போட போறது இல்ல. ஓட்டுன்ற நம்ம உரிமைமா, அப்படி போடாம இருக்க கூடாது. அதுக்காக எல்லாரும் செய்யணும், மக்களுக்காக செய்யுங்க, நல்லதை செய்யுங்க. கவர்மெண்ட் வேலை ஏதாவது யாருக்கு கொடுக்குறீங்க வேலை? கவர்மெண்ட் வேலையே கிடையாது. அதாவது வேலை இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுற மக்களுங்க, வேலை இல்லாத பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு கிடக்குது வேலை இல்லாத, ஆம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு கோயம்பேட்டில் வந்து கூலி தூக்குறதுங்க. ஏன் கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தா என்ன என்ன பண்றீங்க வேலையை? கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க, ஆஸ்பத்திரியில் பெருக்கிற வேலை கூட கான்ட்ராக்ட் வேலை. அப்போல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்துச்சுல பெருக்கிற வேலையெல்லாம், ரோடு பெருக்கிற வேலை கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு. இப்போல்லாம் கான்ட்ராக்டில் விட்டுறீங்க, கான்ட்ராக்டுக்காரர் சம்பாரிச்சு போகிறாங்க, நாங்கள் இல்லாத ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறீங்க. கான்ட்ராக்ட்லேயே நம்ம ஆள் தானே வேலை செய்கிறாங்க, நம்ம ஆள் தானே சாப்பிட்றாரு, ஒரு ஆள் தானே சாப்பிட்றாரு, அவர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. 500 ரூபா கூலினா 350 ரூபா கொடுத்துட்டு 150 ரூபா சாப்பிட்றாரு. ஏன் கவர்மெண்ட் வேலை கொடு படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்களே மக்களுங்க. அதனால உங்க ஓட்டு யாருக்கும் கிடையாது? என் ஓட்டு யாருக்கும் கிடையாது. போட மாட்டீங்க? போட மாட்டேன். ஒருவேளை பஸ் ஸ்டாண்டுங்க மாத்திட்டா போடுவீங்களா? ஆ, பஸ் ஸ்டாண்டு மாத்தினா கூட போட மாட்டேன், மக்களுக்கு வேலை கொடுக்க சொல்லு. பிள்ளைங்க அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குது, எம்மா பேர் கோயம்பேட்டில் கூலி தூக்கணும்னு கிடக்குறான், கொசுல படுத்துக்கணும். இன்னைக்கு நிறைய சலுகைகள் கொடுக்காங்களா? மாசம் 1000 ரூபா பெண்களுக்கு இலவச பேருந்து. எனக்கு 1000 ரூபா வரல, எந்த சலுகை வரல. 1000 ரூபா வந்துட்டா போதுமா? 1000 ரூபா இல்லை எல்லாம் முடிஞ்சிடுமா? 1000 ரூபா வந்ததுனால எல்லாத்தையும் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. இன்னைக்கு சவரம் என்ன விலை விற்கிது? இன்னைக்கு 50,000 விற்கிது ஒரு கிலோ ஒரு சவரம் நகை. என்ன 1000 ரூபா போட்ட பத்துமா மக்களுக்கு? சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்போ? எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களை வாழ விடுங்க, வேலை கொடுங்க, கவர்மெண்ட் வேலை கொடுங்க, மக்களுக்கு வேலை கொடுங்க. பிள்ளைங்க போட்ட பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குது, ஆம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைகள்லாம் கிடக்குது, ஆஸ்பத்திரி வேலை, ரோடு பெருக்கிற வேலை, இதெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக வந்து வரணும். அதான் அப்போ தான் மக்களுக்கு நல்லது. ஆஃபீஸ் வேலை, இந்த ரேஷன் கடையில் வேலை, எல்லா வேலையும் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. எல்லாம் நம்ம ஆளு தான் வேலை செய்யறாங்க, ரேஷன் கடை ரேஷன் நம்ம ஆளு தான் வேலை செய்யறாங்க. எங்க வேலை செய்யறாங்க ரேஷன் கடையில? படிச்சு உங்களுக்கு ஒரு வேலை, படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை, எங்க வேலை கொடுக்குறாங்க? படிக்காதவங்க எங்க பார்த்து? சரிங்கம்மா, பெருக்கிற வேலையாவது கொடுக்கணும் மக்களுக்கு. அம்மா, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்குமா? நான் யாருக்குமே போட மாட்டேன். எதனால? எதனால? எங்களுக்கு வியாபாரம் இல்ல, பஸ் ஸ்டாண்டு மாறி போச்சு. சரி, எங்க ஊருக்கு போகணும்னா 120 ரூபா, இன்னைக்கு 400 ரூபா அது போக வர நேரம் அதிகமா செலவழிக்குது. அதனால என் ஓட்டு நான் யாருக்குமே போட மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு இங்க மாத்திட்டா ஓட்டு போட்டுருவீங்களா? போடுவோம் கண்டிப்பா. பஸ் ஸ்டாண்ட மாத்தினது காரணமே வந்து சனத்தொகை அதிகமா இருக்கு, போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு மாத்தினா. அவ்வளவு தூரம் அவ்வளவு மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா, ஒரு 10,000 ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் ஏங்குற மார்க்கெட்ல ஸ்ட்ரிக்டா பஸ் ஸ்டாண்டு உள்ளே அனுமன் அங்கிருந்து இங்க வர 150 ரூபா ஆகுது சார். பஸ் ஸ்டாண்டு உள்ள இருந்து மார்க்கெட்டுக்கு வர 150 ரூபா, புரியுதுங்களா? ஆட்டோக்காரர் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அளவுக்கு இல்லாம சுத்தமாவே பஸ் மார்க்கெட்ல இப்படி அந்த மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தினா எப்படி சார்? சரிங்கம்மா, இப்ப ஓட்டுன்ற நம்ம உரிமை, அதனால போடாம விடுறது தப்பு. அந்த உரிமையான உரிமை இருந்து என்ன பண்றோம்? பொதுமக்கள் ஓட்டு போடுறோம், ஆனா அந்த ஓட்டு வாங்கிட்ட பிற்பாடு என்ன பண்றீங்க? மக்களை திரும்பி பாக்குறீங்களா? மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஏன் போட்ட அந்த ஓட்டை? அந்த உரிமை எதுக்கு? உரிமை இல்லாத வாழறோம், அதனால ஓட்டு போட மாட்டீங்க? போட மாட்டோம், யாருமே போட மாட்டீங்க? நான் யாருமே போட மாட்டேன், ஓட்டு யாருமே போட மாட்டேன். தப்பு இல்லையா? என்ன தப்பு கிடையாது. ஓட்டு வாங்கி என்ன செய்யறீங்க? ஒன்னும் செய்யல. ஓட்டு வாங்கணும்னு உங்க வேலைங்களை பாக்குறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த ஓட்டு? அந்த உரிமை எதுக்கு? மக்களுக்கு தேவைப்படாத உரிமை எதுக்கு? இல்ல, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஆதரிச்சாதான் நிறைய சலுகைகள் கொடுக்க முடியும். எங்க என்ன சலுகை? எங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் நாங்க எந்த சலுகையுமே கிடையாது. நாங்க எந்த சலுகையுமே எதிர்பார்த்தல, எங்களுக்கு எந்த சலுகையுமே நடக்கல. தமிழக அரசாங்கம் வந்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்துட்டா போதுமா? நாங்க இலவச பேருந்து எல்லாம் வாரவங்க தான் போறாங்க. நாங்க இங்க கோயம்பேட்டுல நடமாட்டத்துல இருக்கிறவங்க எந்த இலவச பேருந்துல போறோம்? ஒரு பஸ்ஸுக்கு போனதுக்கு 120 ரூபா, பஸ்ஸுக்கு இங்க 400 ரூபா ஆகுது அந்த பஸ் ஏறி கிராமத்துக்கு போறதுக்கு.
நான் இங்கே தான் திண்டிவனம், திண்டிவனத்துக்கு போகிறதுக்கு 400 ரூபாய்ண்ணா. அப்போ இதை தாண்டி போகிறவங்களாம் எவ்வளோ இது பண்ணுவாங்க? இதுக்கே 4 மணி நேரம் ஆகுது, நாங்கள் 2 ஹவரில் போவோம் கூட்டி ஏற்பட்டுக்கு. இன்னைக்கு 4 ஹவர் 5 ஹவர் ஆகுது, மன உளைச்சல் நிறைய. பஸ் ஸ்டாண்டை மாற்றினது காரணமே நிறைய வந்து போக்குவரத்து இடையூறாக இருக்கும் தான் மாற்றணும். இடையூறு இருக்குது சார். என்ன இடையூறு? டிராபிக் ஆகுது. சுத்தமாக மாற்றிட்டா டிராபிக் ஆகுது. என்ன டிராபிக் ஆகுது? எந்த டிராபிக்கும் இல்லை. இவ்வளோ காலமாக இல்லாத டிராபிக் இப்போ மட்டும்தான் வந்துருக்குதா? மார்க்கெட்டு திறந்து 25 வருஷம் ஆகுது சார், அது வரைக்கும் இல்லை டிராபிக் இப்போ வந்தால் வந்துருதா? இப்போ உங்களுக்கு குறையே வந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றினது. பஸ் ஸ்டாண்டு மாற்றினது, மக்களுக்கு வியாபாரம் இல்லை, சரியான பொருளாதாரமான பொருளுங்க மார்க்கெட்டுக்கு வரல. என்ன இந்த மார்க்கெட்டு, அது இது கோயமேடு பெரிய மண்டி அப்படின்னு எல்லாம் கடைங்க லட்சக்கணக்கில் கொடுத்து கடைங்க வாங்கணும், இன்றைக்கி வியாபாரமே இல்லை, அதாவது வாழ்வாதாரத்துங்களை இழந்துட்டு நிற்குது சார். அப்படியே கொஞ்சம் அரசியலும் எங்களுக்கு வேணும், அதனால் யாருக்கும் நான் ஓட்டு போடல.